முருகன் கோவில் கடற்கரையில் மிகச் சரியான நேரத்தில் வாலிபரின் உயிரை காப்பாற்றிய கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள். திருச்செந்தூர் கற்றலின் இனிமை தொடக்க பள்ளியில் காமராஜர் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் ஆனந்த் தலைமையில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 தேர்வு மையங்களில் 1870 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தோர் சான்று பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். புதிய கூட்டமைப்பு உருவாக்குவதன் மூலம் திரைப்படத்துறை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இயலும் என கோயம்புத்தூர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் கற்றலின் இனிமை தொடக்க பள்ளியில் காமராஜர் மக்கள் இயக்கம் சார்பில் விஜய் ஆனந்த் தலைமையில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் செயலாளர் கார்த்திக், 10th வார்டு செயலாளர் சேர்மதுரை, மனித உரிமை மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட தலைவர் கோடீஸ்வரன் மற்றும் தமிழக மாணவர் இயக்க மாநில செயலாளர் சிவநேசன், தமிழக மாணவர் இயக்க அமைப்பாளர் அஜித்குமார், அப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகாமி, உதவி ஆசிரியர் சாந்தா, கலைவாணி, மல்லிகா, பொன் ராணி, அமுதா மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்குதலை தொடர்ந்து ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி போன்றவைகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. வணக்கம். காமராஜர் அவர்கள் 1903 ஆண்டு ஜூலை 15 தேதி தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் குமாரசாமி நாதாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயல் பெயர் காமாட்சி. தனது ஆரம்ப கல்வி அவரது ஊரிலேயே தொடங்கினார். 6 வயது இருக்கும் போது தனது தந்தையின் மரணத்தால் பள்ளி படிப்பை தொடர இயலாத நிலையில் தனது மாமாவின் துணிக்கரையில் வேலைக்கு சேர்ந்தார். டாக்டர் வரதராஜ நாயுடு, கல்யாண சுந்தரம் ஒட்டெல்லியா, ஜார் ஜோசப் போன்ற பெருந்தலைவர்களின் பேச்சால் கவரப்பட்டு தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார். 1954 ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்ற பின் முதல் பணியாக 17,000 மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். பள்ளி குழந்தைகளுக்காக மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார். நாம் தான் பசியோடு இருக்கிறோம், நம் பிள்ளைகளாவது பசி அறுத்தும் என்று பெற்றோர்கள் தனது பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தொடங்கினர். இவ்வாறு 7% இருந்த கற்பவர்களின் எண்ணிக்கையை 37% மாற்றினார். மாணவர்களின் நலம் கருதி கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தார். இலவச சீருடை திட்டம், இலவச புத்தக திட்டம், இலவச மதிய உணவு திட்டம் போல பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார். திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் மிகச் சரியான நேரத்தில் வாலிபரின் உயிரை காப்பாற்றிய கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள். கோயம்புத்தூரைச் சேர்ந்த செல்வ முருகன் என்பவர் தன் நண்பர்களுடன் அருகாமையில் உள்ள திசையன் விளை ஊரில் உள்ள உறவினரை பார்க்க வந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடற்கரையில் நீராடினர். அப்போது அவர் கடலில் மூழ்கினார். அதிகப்படியான கடல் நீரை அருந்தி மயக்க நிலைக்கு செல்லப்பட்டார். இதனை கண்ட அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக கடலுக்குள் இறங்கி அவரை மீட்டனர். மயக்க நிலையில் இருந்த அவரை முதலுதவி செய்து திருக்கோவில் பேட்டரி கார் மூலம் முதலுதவி மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து மீட்டனர். பின்பு மேல் சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சரியான நேரத்தில் அந்த வாலிபரை மீட்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களை பக்தர்கள் வெகுவாக பாராட்டினர். பரமன்குறிச்சி முந்திரி தோட்டம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாக கால பூஜை, கோவில் கோபுரத்தில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவையொட்டி குத்து விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை முந்திரி தோட்டம் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலை சுண்டலும் அரிசி கொழு கட்டையும் கவலை என்று தின்னுவார், கருணை புரிந்து காட்டுவார். மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தோர் சான்று பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரை சார்ந்தோர்களுக்கு கல்வி நிலையங்களில் விண்ணப்பித்து பயன்பெற முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை அணுகி சார்ந்தோர் சான்று பெறலாம், மேலும் முன்னாள் படை வீரர் நலத்துறையில்
https://esmwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பித்தும் சான்று பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு கல்வி ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வி ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்ட சான்றோர் சான்றிதழ் பயன்படுத்தக்கூடாது என்றும், மேலும் விவரங்களுக்கு தூத்துக்குடி முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குநரை நேரில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 தேர்வு மையங்களில் 1870 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதுகின்றனர். தேசிய தேர்வு முகமை மூலம் மருத்துவ படிப்பிற்கு ஆண்டுதோறும் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர்வு ஜூலை 17 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 முதல் மாலை 5:20 வரை நடைபெறுகிறது. கடந்த ஆண்டுகளில் நீட் தேர்விற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மையம் அமைக்கப்படாமல் இருந்தது. இதனால் தூத்துக்குடி மாணவர்கள் நெல்லை மாவட்ட தேர்வு மையங்களுக்கு சென்று தேர்வு எழுதினர். இந்நிலையில் இந்த ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 1870 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். இவர்கள் தேர்வு எழுதுவதற்கு வசதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி தூத்துக்குடி சாகுபுரம் கமலாவதி மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மையத்தில் 360 பேரும், அரசூர் விவி நகர் விவி பொறியியல் கல்லூரியில் 1008 பேரும், தூத்துக்குடி முத்தம்மாள் காலனி அழகர் பப்ளிக் பள்ளியில் உள்ள மையத்தில் 502 பேரும் ஆக மொத்தம் 1870 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கும் தடையில்லா இணைய வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதேபோன்று தேர்வு மையங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பிற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. பழைய குற்றால அருவியில் ஜூலை 16 முதல் 24 சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தற்போது சீசன் களைக்கட்ட துவங்கியுள்ள நிலையில், பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 புயல் அருவி உள்ளிட்ட அருவிகளில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் 24 குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். ஆனால் பழைய குற்றால அருவிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் காலை 6 முதல் மாலை 6 வரை மட்டுமே குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கை, சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டு வந்த நிலையில், ஜூலை 16 முதல் பழைய குற்றால அருவியிலும் சுற்றுலா பயணிகள் 24 குளிக்கலாம் என தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்துள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திரைப்படம் சார்ந்த அனைத்து அமைப்பினரும் இணைந்து புதிய கூட்டமைப்பு உருவாக்குவதன் மூலம் திரைப்படத்துறை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இயலும் என கோயம்புத்தூர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கடந்த 1971 உருவாகி பொன்விழா ஆண்டு கண்ட கோயம்புத்தூர் திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோபாலபுரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் புதிய தலைவராக டெக்கான் சினி ஆர்ட்ஸ் தம்பிதுரை, துணைத் தலைவராக மேனகா பிலிம்ஸ் சையது முகமது, செயலாளராக சூர்யா பிலிம்ஸ் குமார், இணை செயலாளராக அகிலா மூவிஸ் பாரதி ராஜா, பொருளாளராக சினி மூவிஸ் கோவிந்தராஜன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கோயம்புத்தூர் விநியோகஸ்தர்கள் சங்க தலைவர் தம்பிதுரை, தமிழகத்தில் பழமையான விநியோகஸ்தர்கள் சங்கம் என்ற பெருமையை இந்த சங்கம் பெற்றுள்ளதாகவும், தமிழக திரையுலக கூட்டமைப்பு, தமிழக திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளுக்கு ஆரம்ப புள்ளி இந்த சங்கம் என்பதை பெருமையாக கூறிய அவர், சினிமா துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் தொழில் ரீதியாக சாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் பட விநியோகம் போன்ற துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திரைப்படம் சார்ந்த அனைத்து அமைப்பினரும் இணைந்து புதிய கூட்டமைப்பு உருவாக்குவதன் மூலம் திரைப்படத்துறை சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண இயலும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் விநியோகஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். ரீதியாக சாதகமாக இருந்தாலும், அதாவது டெக்னிக்கல் சைடு சாதகமாக இருந்தாலும், ஒரு தனிநபராக இந்த தொழில் பெரிய அளவுக்கு எதுவும் ஈடுபடவும் முடிவதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் ஆக்கிபை பண்ணிட்டுருக்காங்க. ரெண்டாவது, அன்னைக்கு ஒரு டூரிங் டாக்கீஸில் மணல் மேலே உட்கார்ந்து பார்த்த திரைப்படம் இன்றைக்கி நம்ம பெட்ரூம்லேயே வந்துடுச்சு, ஹோம் தியேட்டர்னு எல்லாம் கொண்டு வந்துச்சாங்க. அந்தளவுக்கு டெக்னிக்கல் அட்வான்ஸ் ஆனதுனால எல்லா தொழில்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது போல் இந்த தொழிலுக்கும் அந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இது பழமையான சங்கம் என்பதால் இந்த சங்கத்தை கட்டி காத்து பல பழைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வுகளை கண்டு அங்கத்தினருக்கான சேவைகளை செய்து வருகிறோம்.
கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூக நீதியிலும் இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரியாக இருப்பதாக கோவையில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜி எம் முகமது ரஃபீக் பேசியுள்ளார். கர்ம வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் சமூக நீதி கூட்டமைப்பு சார்பாக காமராஜர் பிறந்தநாள் விழா கோவையில் நடைபெற்றது. சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜி எம் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரூர் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி, குறிச்சி வட்டாரம் கல்வி அலுவலர் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக 95வது வார்டு மாவட்ட உறுப்பினர் காதர் கலந்து கொண்டார். இதில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கர்ம வீரர் காமராஜரின் செயல் திட்டங்கள் குறித்து பேச்சு போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பாக பேசிய மாணவ மாணவியர்களுக்கு முகக்கவசம் இனிப்புகள் வழங்கி பாராட்டினர். விழாவில் பள்ளிகளின் பாலியல் சமத்துவம் கல்வி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பேசிய சமூக நீதி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகமது ரஃபீக், கர்ம வீரர் காமராஜர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் ஆகியோரின் தலைவர்களின் சிறப்புகள் பற்றியும், தற்பொழுது தமிழகத்தில் ஆட்சி செய்து வரும் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் சீரிய ஆட்சியில் தமிழகம் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூக நீதியிலும் இந்தியாவிலேயே தமிழகம் முன்மாதிரியாக இருப்பதாக பேசினார். இந்நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ கூட்டமைப்பின் தலைவர் அருள்தாஸ், திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணி ராணி, பெண்கள் தியாக ஒளிச்சுடர் சிஸ்டர் ஷீபா, தமிழ்நாட்டின் பெண்கள் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜூலியா, எம்பிசி கூட்டமைப்பின் கராத்தே சந்திரன், பாஸ்டர் ராஜன் மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பின் 10க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். His father's name is Kumara Swami Nagar and his mother's statesman. He played an important role in the pre and post independence. Kalvi thanda kalvi kalvam nenjil illai kalvam nenjil illai education of kuda ya pulavan grand class kam karikatta varu பொறுமையா அமைதியா ஜாதி சண்டை போடாம எப்படி உரிமையை மீட்டுக்கிறதுங்கிறத இந்தியா சுதந்திரமாக நம்ம கத்து கொடுத்துருக்காரு. அவரை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொறுமை ஒரு வேலை எப்படி செய்யணும், மக்களுக்கான ஏதோ செய்யணுங்கிற அந்த கவலையில இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 37,016 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 4,627 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி ஒரு கிலோ 60,700 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 60 ரூபாய் 70 பைசாவிற்கும் விற்பனையாகிறது.